ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நானும் என் ஃபேமிலி ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி நம்ம ஒரு ஃபேமிலி விலாக் தான் பார்க்க போகிறோம். என் அன்னைக்கு இன்றைக்கி வளைகாப்பு. வாங்க, என்னோடய லிட்டில் ஃபேமிலி உங்கள் எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். அவ்வா, அத்தை, அம்மா, பெரியம்மா, நான், நாங்கள் எல்லோரும் இன்னும் உட்காந்து காலையிலேயே சீர்த்தட்டெல்லாம் அடுக்கிட்டு இருந்தோம். வளைகாப்புக்கு ரிட்டர்ன் கொடுக்குற கிஃப்ட்ஸ் இது எல்லாமே அடுக்கி முடிச்சாச்சு. காலையில் கிளைமேட்டே மலத்தூரலோட ரொம்ப அழக ஆரம்பிச்சிச்சு. அண்ணன் வீட்டுக்கு வெளியே ஒரு மல்பெரி மரம் இருந்துச்சு, அதில் குட்டி குட்டி பழம் வந்துருந்துச்சு, அதெல்லாம் பறித்து நாங்கள் விளையாடிட்டு இருந்தோம் கொஞ்சம் நேரம். எந்த ஃபங்க்ஷன் போனாலும் ஃபேமிலி மெம்பர்ஸோடு இருக்க இந்த குட்டி குட்டி நினைவுகள்லாம் தான் ஸ்பெஷல் எப்போவுமே இல்லையா. ஆக்சுவலாக என் அண்ணனோட வீடும் அதோட லொக்கேஷனும் வேறு லெவலாக இருக்கும். நிறையா மயில், மகிழம்பூ மரம், நிறைய அந்த மாதிரி ஸ்பெஷல் ட்ரீஸ்லாம் நிறையா இருக்குது. அண்ட் வீடுமே எங்கள் அண்ணன் ரொம்ப ரஷ்ரஷ் அழகாக டெக்கரேட் பண்ணியிருப்பாரு. நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு நான் அதோட ஹோம் டூர் கூட காமிக்கிறேன். நாங்கள் இந்த விளையாட்டெல்லாம் முடிச்சு டிஃபன்லாம் சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே வளைகாப்புக்கான நல்ல நேரம் வந்தாச்சு. அன்றைக்கி சீர ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்ல அந்த வேப்பங்குச்சியில் வளையல் போடுவாங்க. அந்த வளையல் போட்டு முடித்ததுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக சீர் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என் அன்னைக்கு இப்போ செகண்ட் பேபி, ஸோ அவங்களோட ப்ரெக்னென்சி ஜேர்னி நல்லா இருக்கணும், அவங்களும் ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருக்கணும்னு எல்லோரும் விஷ் பண்ணிடுங்க. அப்புறம் நான் வேர் பண்ணியிருக்க ட்ரெஸ் வந்து என் வீட்டுக்காரர் எனக்காக செலக்ட் பண்ண என்னோடய தீபாவளி ட்ரெஸ் தான். நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். காலையில் நாங்கள் நேரமே பண்ண சிம்பிள் பிளேட் டெக்கரேஷன், டெக்கரேஷன் சொல்ல முடியாது, நாங்கள் அடிக்க வச்சுருக்கோம், பார்த்துக்கோங்க. நானும் என் அக்காவும் ஆர்த்தி எடுத்துட்டோம். ஆர்த்தி எடுத்து முடித்ததுக்கப்புறம் என்ன மெயினாக நாம் சாப்பாடு தான். வளைகாப்புனாலே சாப்பாடு ஸ்பெஷலாக இருக்கும். ஏன்னா மற்ற ஃபங்க்ஷன்லாம் குழம்பு ரசம் அந்த மாதிரி இருக்கும், ஆனால் வளைகாப்பை பொறுத்த வரைக்கும் அஞ்சு வகை சாப்பாடு வைப்பாங்க. அதை முடிச்சுட்டு மெயின் மெனுவுக்கு வந்தாச்சு. சாப்பாடு வேறு லெவலில் இருந்துச்சு. அப்புறம் நம்ம ஃபைனல் பாயாசம். ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு அண்ணன் வீட்டுக்கு வெளியில் நிறைய ஆவாரம்பூ செடி இருந்துச்சு. அப்பாவுக்கு சுகருக்கு டீ போடுறதுக்கு, அப்புறம் பாப்பாவுக்கு குளியல் பொடிக்க சேர்க்கறக்கெல்லாம் இது யூஸ் ஆகும்னு நானும் அம்மாவும் பறிச்சுட்டு இருந்தோம். வளர்பிற சஷ்டிக்கு முருகன் கோயிலுக்கு போகணும்னு நினச்சேன். முருகனை நீங்கள் கூட்டிகிட்டு வந்துட்டாரு. இது கிட்டத்தட்ட 1500 வருஷம் பழமையான கோயில். வேலும் மயிலும் வெளியே நிற்க வச்சுட்டு முருகனே உள்ளே போய் சிவலிங்கம் கட்டி பிரம்மஹத்தி தோஷம் போகிறதுக்காக பூஜை பண்ண ஸ்தலம் இது. இங்கே 3 தீர்த்தம் இருக்குது, பிரம்ம தீர்த்தம், சுப்பிரமணிய தீர்த்தம்னு. வெளியிருக்க பிரம்ம தீர்த்தத்தில் ஃபஸ்ட்டு போய் நம்ம தலைக்கு தெளிச்சுட்டு கை கால் அலம்பிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போகலாம். வெளியே வந்து தடைகளை நீக்கும் ராஜகணபதினு ஒரு விநாயகர் இருக்கிறாரு. இவர்கிட்ட வந்துட்டு ஏதாவது ஒரு விஷயம் வேண்டுதல் வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை பண்ணோன்னா அது என்ன அப்ஸ்டிக்கல்ஸ் இருந்தாலும் நிறைவேறி கொடுக்குன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லை, இதை சுந்தரர் பாட்டு பாடி தங்க மழை பொழிஞ்ச கோயிலும் கூட. ஏ மாமா, கிணத்துல இருக்க வாளியோட சண்டை போட்டு கடைசியில் ஒரு வழியாக கொஞ்சம் தண்ணியை சேர்ந்து முடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் நாங்கள்லாம் விளக்கு போட போயிட்டோம். இந்த கோயிலோட ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் என்னன்னு கேட்டால், சூரசம்ஹாரம் முடிச்சுட்டு முருகன் ஸ்ட்ரைட்டாக இங்கே வந்து பிரம்மஹத்தி தோஷம் போகிறதுக்காக சிவலிங்கம் பூஜை பண்ணனால 6 முகங்களோட முருகன் இருப்பார். அவ்வளோ அழகான முருகன் இங்கே இருப்பார். கண்டிப்பாக எல்லாருமே திருப்பூர் பக்கத்தில் வர்றீங்க அப்படின்னா அவினாஷி போகிற வழியில் இருக்க இந்த முருகன் கோயிலுக்கு வாங்க. காலையிலேருந்து மத்தியானம் 12:30 வரைக்கும், அதுக்கப்புறம் சாயந்தரம் 4:30 நட திறப்பாங்க. கேது தோஷத்துக்குனே பரிகாரம் பண்ணுறக்கு உண்டான ஸ்பெஷல் கோயில் இங்கே இருக்குது. அதாவது இந்த பூண்டி முருகன் கோயில் காம்பவுண்டுக்கும் ஆப்போசிட்டில் இருக்குது. இங்கே இன்னொரு ஸ்பெஷல் என்ன, இங்கே ஒரு வில்வ மரம் இருந்துச்சு. அந்த வில்வ மரத்தோட இலையே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுங்க. இது என்ன வில்வம்னு எனக்கு தெரியல, ஏன்னா வில்வத்தில் நிறையா வெரைட்டி இருக்குது. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்கள். பாருங்கள், அந்த இலையெல்லாம் எவ்வளோ கனெக்டடாக ப்ளஸ் ப்ளஸ் ப்ளஸ்ஸாக ஒரு மாதிரி நல்லா இருக்குன்னு. கோயிலில் சிவன் பார்வதி இல்லாமல் வராகி கூட இருந்தாங்க. ரொம்ப கல்வெட்டுகள்லாம் நிறையா இருந்துச்சு. இந்த சஷ்டிக்கு நல்லா நிறைவாக என் முருகனை நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் பொள்ளாச்சிக்கு ரிட்டர்ன் ஆயாச்சு. ஸோ இன்னைக்கு காலையிலேருந்து நைட்டு வரைக்குமே எனக்கு ஒரு நல்ல நாள். என் ஃபுல் ஃபேமிலியோட செம்ம ஜாலியாக இருந்துச்சு. எனக்கு குடும்பத்தோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் நைட்டுனே சொல்லியிருக்கேன். இந்த மழை வர்ற சில்லுன்னு இருக்க ஈவினிங் கிளைமேட்டுக்கும் லாங் டிரைவ் வர்றதுக்குமே அந்த டீ ஷாப்பில் ஒரு இஞ்சி டீயை குடிக்கிறதுக்கே அவ்வளோ சுகமாக இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு இந்த சண்டே எனக்கு செம்மையாக போச்சு, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும். நெக்ஸ்ட் வ்ளாகில் உங்கள் எல்லோரையும் நான் மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.